ಸೇವಿತಂ ಕಪಿತ್ಸ ಜಂಬೂ ಫಲಸಾರ ಭಕ್ಷಿತಂ ಉಮಾಸುತಂ ಶೋಕ ವಿನಾಶ ಕಾರಣಂ ನಮಾಮಿ ವಿಘ್ನೇಶ್ವರ ಪಾದ ಪಂಕಜಂ. ಲೀಲಾಗಳ ಲುಲಲ್ಲೋಲ ಕಾಲವ್ಯಾಳ ವಿನಾಶಿನೆ ವಿಲಾಸಿನೆ ಗಣೇಶಾಯ ನಮೋ ನೀಲ ಕಮಲಾಮಲ ಕಾಂತಯೇ. ತಮಿಳುನಾಡಿನ ರಾಜ್ಯಪಾಲ ಗವರ್ನರ್ அவர்கள் பெரியவர்களோடு அவருக்கு இருக்கக்கூடிய அனுபூதி அனுபவங்களை தற்பொழுது உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அதாவது தேசபக்தியும் குருபக்தியும் சேர்ந்து பல வருஷங்களாக அவர் நாக்பூரிலிருந்து பெரியவர்களுடைய தொடர்பு அவர்களுக்கு இருக்கிறது. எப்படி அனைத்து மக்களுக்கும் உபதேசமும் உதவியும் ஒரு சேர நம்முடைய பெரியவர்கள் அளித்து மக்களுக்கான தர்ம காரியங்களை எத்தனை பள்ளிக்கூடங்கள், எத்தனை இந்து மிஷன் ஹாஸ்பிட்டல்கள், எத்தனை கும்பாபிஷேகங்கள், அதாவது ஆயிரக்கணக்கான கோவில்களுக்கு யந்திர பிரதிஷ்டை செய்த, அதாவது ஆதிசங்கருடைய காலத்திலே பிரசித்தமான முக்கியமான கோவில்களுக்கு யந்திர பிரதிஷ்டையை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஜனாகர்ஷண யந்திரம், தனாகர்ஷண யந்திரம், ஸ்ரீசக்கர யந்திரம், தாடங்க பிரதிஷ்டை என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் அந்த பரம்பரையிலே வந்த நம்முடைய பெரியவர்கள் ஆயிரக்கணக்கான கோவில்களுக்கு யந்திர பிரதிஷ்டையை செய்து கும்பாபிஷேகங்களை நடத்தி வைத்திருக்கிறார்கள். அந்த பெருமையெல்லாம் தற்பொழுது கவர்னர் அவர்கள் உங்களுக்கெல்லாம் சொல்லி எப்படி மனிதர்கள் தெய்வ பக்தியிலேயும் சமுதாய சேவையிலேயும் தேசத்தினுடைய ஒற்றுமையை வளர்க்கக்கூடிய பணிகளிலேயும் ஈடுபட வேண்டும் என்பதை பற்றி அந்த குரு பக்தியை தெரிவிப்பதன் மூலமாக உங்களுக்கு அந்த கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று நம்முடைய கலாச்சாரம் மிக தொன்மையானது, எல்லாவற்றிலேயும் எல்லா இடத்திலேயும் இருக்கக்கூடிய நல்லதை பார்க்க வேண்டும். எத்ய விபூதிமத் சத்வம் ஸ்ரீமத் ஊர்ஜிதமேவா தத்ததேவ அவகச்சத்வம் மம தேஜோம்ச சம்பவம் என்பதாக எல்லா இடத்திலே இருக்கக்கூடிய நல்லதை நாம் பார்க்க வேண்டும். புழுவாய் பிறக்கினும் உன்னை மறவாதிருக்க வரம் வேண்டும் என்று சொல்கிறார்கள். அப்படி எந்த நிலையில் இருந்தாலும் பக்தி எங்கே இருக்கிறதோ, நல்ல எண்ணம் எங்கே இருக்கிறதோ அதை அங்கீகரிக்கக்கூடிய, போற்றக்கூடிய, அரவணைத்து செல்லக்கூடிய அன்பே சிவம் என்று சொல்லக்கூடிய அந்த கலாச்சாரத்தை, நம்முடைய பெரியவர்கள் வளர்த்த கலாச்சாரத்தை தர்மத்தின் சாரமாக கொண்டு நாம் பொதுப்பணிகளிலே ஒவ்வொரு மனிதர்களும் சமுதாய சேவையிலேயும் சரி சமயத்தினுடைய வளர்ச்சியிலேயும் அவரவர்களால் முடிந்த சேவையை பங்கை அளிக்க வேண்டும். இன்றைக்கு பிள்ளையார் கோவிலே ஜீர்ணோத்தாரண கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கிறது. நாம் புதிய கோவில்களிலே இது போன்ற, அதாவது சமீப 30 வருஷத்திலே கட்டப்பட்ட கோவிலே கும்பாபிஷேகங்கள் செய்வதோடு 500 வருஷம் 1000 வருஷங்களாக இருக்கக்கூடிய பழம் பெரும் கோவில்களிலேயும் திருப்பணிகளை செய்வித்து கிராமங்களிலேயும் இது போன்ற விமர்சையாக கும்பாபிஷேகங்கள் நல்ல முறையிலே நடைபெற வேண்டும்.
ஆகவே மக்கள் நகரங்களிலே வந்து வசிக்கக்கூடிய இடங்களிலே அவர்கள் கட்டிய கோவிலுக்கு கும்பாபிஷேகங்களை நடத்துவதோடு பூர்வீகமாக எங்கிருந்து வந்து இங்கு குடியேறிக்க இருக்கிறார்களோ, திருநெல்வேலி பகுதியோ, தஞ்சாவூர் பகுதியோ, எந்த வடாற்காடு பகுதியோ, அனைத்து பகுதிகளிலேயும் ஜனனி ஜென்மபூமிஷ்ட ஸ்வர்காதபி கரியசி என்று சொல்லக்கூடிய அவரவர்களுடைய பிறந்த ஊரில் இருக்கக்கூடிய கோவில்களிலே தினசரி தீபம் ஏற்றி வைத்து நைவேத்தியங்கள் நடைபெற்று ஒரு கால பூஜையாவது சிறந்த முறையிலே தொடர்ந்து நடப்பதற்கு அந்த அர்ச்சகர்களும் சரி, அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நன்கொடையாளர்களும் சரி, அனைவரும் பக்தர்களும் சரி, அனைவரும் சேர்ந்து, அதாவது பிபிபி மாடல், அதாவது பப்ளிக், பிரபுத்வம் அண்டு பிரஜா, அதாவது அரசாங்கம் பிரபுத்வம் என்றால் பிரஜா பொதுமக்கள், பூஜாரி அர்ச்சகர்கள் பட்டாச்சாரியர்கள் குருக்கள் பூசாரிகள் அனைவரும் ஒத்துழைத்து அந்த கிராமங்களிலே ஒவ்வொரு கோவில்லேயும் நித்திய பூஜைகள் சிறப்பாக நடைபெறுவதன் மூலமாக அந்த கிராமத்திலே நல்ல சுபிக்ஷம் வளம் என்பது ஏற்படும். ஆகவே அனைத்து கோவில்களிலேயும் தினசரி ஒரு கால பூஜையாவது, ஆறு கால பூஜை நடந்தால் விசேஷம், மற்றபடி ஒரு கால பூஜையாவது தங்குத்தடையின்றி நடைபெறுவதற்கு அனைவரும் இணைந்து அந்த தார்மீக பணியை செய்ய வேண்டும். சுந்தர விநாயகம், சுந்தரம் என்றால் அழகு, அழகு என்பது வெளி தோற்றத்திலே மாத்திரமல்ல உள்ளேயும் அழகு என்பது பரிமளிக்க வேண்டும். நல்ல குணங்கள் நல்ல பண்புகள் மக்களிடத்திலே வளர வேண்டும். நல்ல சேவை மனப்பான்மை, அன்பு, பொறுப்பு, பெற்றோர்களை மதிப்பது, பெரியோர்களை மதிப்பது, இது போன்ற குடும்பத்தை ஒற்றுமையாக நடத்துவது, அன்பே சிவம் என்கிற தத்துவத்தை உணர்ந்து தர்மம் என்பது வாழ்க்கை முறையிலே பிரதிபலிக்கும் விதமாக, லைஃப் ஸ்டைல் வாழ்க்கை முறை அதிலே பிரதிபலிக்கும் விதமாக மாதிரி தேவ உபவ, பிதேவ உபவ, ஆச்சாரிய தேவ உபவ, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, அது ஒன்று தர்மத்தை வலியுறுத்தக்கூடிய அறம் செய்ய விரும்பு, நம்முடைய முதல் விருப்பம் அறம் செய்வதிலே இருக்க வேண்டும். விருப்பமல்லாத மனிதர்களை பார்ப்பதை அறிந்து அந்த விருப்பம் என்பது நல்ல பணிகளிலே ஈடுபடுவதற்காக அந்த விருப்பத்தை நாம் உருவாக்க வேண்டும், நல்ல விருப்பங்களை வளர்க்க வேண்டும். அதற்கு கோவில்களை மையமாக வைத்து கலாச்சார கல்வியை நாம் சொல்லித்தர வேண்டும். தமிழ்நாட்டிலே கோவில்கள் வழிபாட்டு கேந்திரங்களாக மாத்திரமில்லாமல் வழிபாடுகளோடு சேர்ந்து ஆன்மீக கல்வியை, பக்தி என்றால் என்ன, சேவை என்றால் என்ன, வரலாறு என்றால் என்ன, 64 கலைகள் என்றால் என்ன, நாட்டியம் என்றால் என்ன, இது போன்ற இந்திய கலாச்சார பாரம்பரியத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய கல்வி கேந்திரங்களாக, ஆன்மீகத்தை பயிற்சி அளிக்கக்கூடிய குருகுலங்களாக அந்த கோவில்களை நாம் வளர்க்க வேண்டும். அதேபோன்று தெப்போத்சவம் போன்ற உற்சவங்களை நடத்துவதற்கு ஏதுவாக திருக்குளங்களை தூர்வாரி சுத்தப்படுத்தி பொதுமக்கள் அனைவரும் பூர்த்த தர்மம் என்று அதற்கு பெயர். இந்து சமயத்திலே இரண்டு தர்மங்கள், இஷ்ட தர்மம் என்று ஒன்று, பூர்த்த தர்மம் என்பது வேள்விகள் செய்வது, கும்பாபிஷேகங்கள் செய்வது, இதெல்லாம் இஷ்ட தர்மம், தேவர்களை உத்தேசித்து செய்வது, மரம் நடுவது, குளம் வெட்டுவது, தண்ணீர் பந்தல் அமைப்பது, இதெல்லாம் பூர்த்த தர்மங்கள். இதன் மூலம் நமக்கு தேவர்களுடைய ஆசி நமக்கு கிடைக்கிறது, சொர்க்கலோகத்தினுடைய சௌக்கியம் பூகுலகத்திலேயும் கிடைக்கிறது. ஆகவே நாம் இரண்டு விதமான தர்மங்களையும் செய்ய வேண்டும். ஒன்று வழிபாடு, பூஜைகள், அபிஷேகங்கள், உற்சவங்கள், பிரம்மோற்சவங்கள், திருவிழாக்கள், தேர் திருவிழா, இதையும் செய்ய வேண்டும். இது போன்ற மரங்கள் நடுவது, அன்னதானம் செய்வது, தண்ணீர் பந்தல் கோடை பந்தல் அமைப்பது, அதற்கு பிரபா என்பதாக சமஸ்கிருதத்திலே பெயர், விசிறி கொடுப்பது, அதே ஒன்று சுமை தாங்கி அமைப்பது, மண்டபங்கள் அமைப்பது, நிழலுக்காக மண்டபங்கள் அமைப்பது, இது போன்ற
தர்மங்களையும் செய்து தர்மத்தை வளர்ப்பதற்காக கோவில்களை நாம் கல்வி மையங்களாக, ஆன்மீக கல்வி மையங்களாக உருவாக்க வேண்டும். அதன் மூலம் பஞ்சபூதங்களையும் நாம் பாதுகாத்த பெருமை நமக்கு கிடைக்கும். நிலம், நீர், நெருப்பு, ஆகாயம், காற்று ஆகிய பஞ்சபூதங்களையும் வளர்த்த பெருமை கிடைக்கும். இன்றைய தினம் இந்த கும்பாபிஷேகத்தை ஒட்டி இங்கு கவர்னர் அவர் வந்திருக்கிறார். அவர் மகாராஷ்டிராவை சேர்ந்தவர். நம்ம ஊரில் எப்படி சிவபெருமானுடைய பக்தியும் முருகப்பெருமானுடைய பக்தியும் விசேஷமாக இருக்கிறதோ தெய்வ பக்தியில், அதுபோன்று கணபதி பக்தி என்பது மகாராஷ்டிராவிலே அறுபடை வீடுகளை போன்று அஷ்ட விநாயக் என்பதாக எட்டு கோவில்கள், பிள்ளையார் கோவில்கள் விசேஷமாக இருக்கின்றன. அதசா என்று ஒரு இடம் இருக்கிறது, மோர்காவ் என்று ஒரு இடம் இருக்கிறது. விசேஷமான பிள்ளையார் வழிபாடு என்பது மகாராஷ்டிராவிலே முக்கியமானது. நம்ம ஊர்லேயே கணபதி அக்ரஹாரம், பிள்ளையார் பட்டி, இவர் குருகுல் வந்திருக்கிறார், நிறைய இருக்கிறது. அதே போன்று அங்கு அந்த ஊர்லேருந்து வந்து இந்த பிள்ளையார் கோவில் கும்பாபிஷேகத்திலே இவர் கவர்னர் அவர்கள் கலந்து கொண்டது ஒரு சிறப்பான ஒரு அம்சம். ஊரில் பெங்கால் என்றால் அம்மன் வழிபாடு, குஜராத் என்றால் கிருஷ்ணர் வழிபாடு, இந்த தமிழ்நாட்டிலே சைவம் என்று கௌமாரம் விசேஷமாக இருக்கிறது. அந்த ஊரிலே கணாபத்தியம், அது என்பது மகாராஷ்டிராவிலே அந்த ஷண்மதத்திலே ஆதிசங்கரர் ஏற்பாடு செய்த ஷண்மதத்திலே கணாபத்தியம், கௌமாரம், சௌரம், வைஷ்ணவம், சாக்தம், சைவம் என்று கூட இந்த அறுவகை சமயத்திலே கணாபத்தியம் அங்கு விசேஷமாக இருக்கிறது. இன்றைய தினம் இந்த கோவிலே கோசாலையும் அமைப்பதற்காக முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். மும்பையிலே பிரபாதேவி என்கிற இடத்திலே மும்பையிலே கவனப்படுத்துகிறார். அதாவது டிசிப்ளின் என்று சொல்கிறார்களே, அங்கே ஒன்றும் கிடையாது. பப்ளிக் ரோடிலேயே மக்கள் வரிசையாக நிற்கிறார்கள். பக்தியை நாம் வளர்த்தால் தனியாக அதற்கு சிறப்பான ஏற்பாடே தேவையில்லை. சுயக்கட்டுப்பாடு என்பது தானாக வந்துவிடும். அந்த பிரபாதேவி கோவிலே பார்த்தோம் என்றால் கடை தெருவும் இருக்கும், ரோடும் இருக்கும், அது நடுவில் மக்கள் வரிசையாக நிற்பார்கள். வாக்காக செல்ஃப் டிசிப்ளின் சே லோக் கடை ஹோக்கர்க்கு தர்சன் கர்த்தே பிரபாதேவி தரம் விசேஷப்பட்டார். அதுபோன்று அந்த பிள்ளையார் கோவில் இருக்கிறது நினைவுபடுத்துகிறார் அவர். அதுபோன்று பக்தியை நாம் வளர்க்க வேண்டும். இன்றைய தினம் கோசாலையை ஆரம்பிக்க இருக்கிறார்கள், அதாவது முயற்சி செய்கிறார்கள். யாகசாலை இடத்திலே, அதாவது அந்த கோ பூஜையை, கோ பராமரிப்பை நாம் சிறப்பான முறையிலே தென்னாட்டிலே கோசாலைகளையும் வடநாட்டிலே பாடசாலைகளையும் நாம் அதிகமாக அமைக்க வேண்டும். இங்கு பாடசாலைகள் இருக்கின்றன, கோசாலைகள் மேலும் வளர வேண்டும். இங்கு தென்னாட்டிலே தென்னாளுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் நிறைவாக போற்றி என்று சொல்கிறோம். வடநாட்டிலே வேத பாடசாலைகளை அதிகமாக உருவாக்க வேண்டும். இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு இங்கு இருக்கக்கூடிய குளத்தங்கரை ஏரிக்கரை சரி, அது அளவு பொறுத்து ஏரி குளம் மொத்தத்தில் அந்த ஏரிக்கரையிலே மரம் நடும் விழா நடைபெற இருக்கிறது. மடத்தின் மூலமாக மரம் நடுவதன் சிறப்பை உணர்த்தும் விதத்திலே பல மொழிகளிலே, ஹிந்தி, ஆங்கிலம், தெலுங்கு, தமிழ் போன்ற மொழிகளிலே விருட்சாரோபண மகிமா என்பதாக புராணங்களிலே மரம் நடுவதன் சிறப்பை என்ன சொல்லியிருக்கிறது என்கிற புஸ்தகம் வெளியிடப்பட இருக்கிறது. ஆகவே சமுதாயத்தினுடைய வளர்ச்சியிலே சமயத்தினுடைய பங்கு நிறைய இருக்கிறது. ஆகவே சமயத்தை நாம் வளர்த்தால் சமுதாயத்தையும் வளர்த்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும். ஆகவே சமயம் வேறு, சமுதாயம் வேறு என்றல்ல. ஒவ்வொரு கும்பாபிஷேகத்திலையும் அன்னதானம் நடைபெறுகிறது, சமுதாய சேவை. ஒவ்வொரு முக்கியமான நிகழ்வுகளிலேயும் தர்ம காரியங்கள் நடைபெறுகின்றன. அறம் வளர்த்த நாயகி என்பதாக காமாட்சி அம்மனுக்கு பெயர் விளங்கி வருகிறது. ஆகவே அந்த தர்மத்தை நாம் வளர்ப்பதற்கு சமயத்தை நாம் நல்ல முறையிலே பயின்று ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், திருப்பாவை, திருவம்பாவை, அபிராமியந்தாதியிலிருந்து ஆரம்பித்து சௌந்தர்ய லஹரி, சிவானந்த லஹரி, கலாச்சாரத்திற்கு வேண்டிய படிப்பை பள்ளிக்கூடங்களிலேயோ அல்லது கோவில்களிலேயோ அல்லது தனி முயற்சியின் மூலமாகவோ நம்முடைய கலாச்சாரத்தை உயர்ந்த கலாச்சாரம், ஆயுர்வேதம் இருக்கிறது, யோகம் இருக்கிறது, கர்நாடக சங்கீதம் இருக்கிறது, பரதநாட்டியம் இருக்கிறது, வாஸ்து இருக்கிறது, இலக்கியங்கள் இருக்கின்றன, வால்மீகி ராமாயணம், கம்பராமாயணம், திருப்புகழ் இப்படி எல்லாம் இருக்கிறது. ஆகவே எல்லாம் நம்முடைய
கலாச்சாரத்திலே இருக்கிறது, நம் குடும்பத்திலே அது வர வேண்டும். புஸ்தகங்களிலே இருப்பது அறிவாக மாற வேண்டும், அறிவு என்பது அனுபவமாக மாற வேண்டும், அனுபவம் என்பது அனுகிரகமாக மாற வேண்டும். அந்த விதத்திலே இந்த சுந்தர விநாயகருடைய அருளால் மேன்மேலும் மணிப்பாக்கத்திலே பொது சேவைகள் சிறப்பாக நடைபெற்று தர்மோ ரட்சதி ரட்சிதாக என்கிற விதத்திலே தமிழ்நாடு என்பது ஒரு புண்ணிய பூமி. இந்த புண்ணிய பூமியிலே ஒவ்வொரு கிராமத்திலேயும் மக்களிடத்திலே பக்தி உணர்வு என்பது அதிகரித்து வருகிறது. அதற்கு அனுகூலமாக ஒவ்வொரு கோவில்களும் நல்ல முறையிலே நித்திய பூஜைகளும் கும்பாபிஷேகங்களும், இந்த கும்பாபிஷேகம் நடைபெறுவதன் மூலமாக பாமர மக்களும் சரி அனைத்து மக்களுக்கும் நன்மை கிடைக்கிறது. இந்த கும்பாபிஷேகங்களை 12 வருஷத்திற்கு ஒரு முறை தொடர்ந்து செய்து அதன் மூலம் பக்தர்கள் இறைவனுடைய அருளை பெறுவதற்கு முயற்சிக்க வேண்டும். அதனால் பார்வதி வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.